சீர்வசனபோடனத்தின் செம்பொருளை சிந்ததன்னால் தேரிலுமாம் பாய் கொண்ட செப்பிலுமாம் ஆரியர்கள் எந்தனக்கு நாளும் எளிதாக நின்னதையோ உந்தமக்கெவ்வெண்பம் உளதாம் சீர்வசனபூடனத்தின் செம்பொருளை. 59வது பாசுரம். இந்த ஸ்ரீவசனபூஷணம் சுவாமி பிள்ளவல்காரியனுடைய நம்ம சம்பிரதாயத்துக்கே இருக்கக்கூடியதான ஒரு ஏத்தம் படைத்ததான ஒரு இரகசிய கிரந்தங்களுக்குள்ளே மிகவும் முக்கியம். அதை ஸ்ரீவசனபூஷணத்தை தெய்வக்குளிகை பெற்றோம் அப்படிங்கிற அளவுக்கு பெருமை. தெய்வக்குளிகைன்னா பெருமாளையே நாம் அனுபவித்து பார்த்தோமா, பெருமான அனுபவிக்க புக்கோமா, அந்த அனுபவம் நமக்கு விஞ்சியதா கிட்டியதா, அந்த அனுபவத்திலே நாம் குளித்தோமா, அந்த அளவுக்கு பெருமடைத்தது தான் ஸ்ரீவசனபூஷணம். இந்த பாருலகை இந்த உலகத்தையே பொன்னுலகாக பார்க்க வல்ல இந்த உலகத்தை, இந்த உலகத்தை போய் பொன்னுலகம்னு யாரானு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. ஏன்னா இங்கே இப்போ இருக்கிறது பூரா ஒரே துன்பம்தான், ஒரே கட்டம்தான், ஒரே வசவு, ஒரே திட்டு, ஒரே இதே தான் நடக்கிறது. அதுதான் ஆழ்வார் கொடு உலகம் காட்டேல் அப்படின்னார். அப்போ இந்த கொடுமையான உலகத்தை ஆழ்வார் கொடு உலகம்ங்கிறார். ஆனால் இந்த உலகத்தையே பொன்னுலகாக பார்க்க வல்லது எப்படி எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நிறைய ஒருத்தருக்கு ரொம்ப ஒருத்தர் சொன்னார் தேடு கடிச்சுட்டு அவருக்கு தேடு கடித்த உடனே குறைய முறை குறைய முறை ஒரே சத்தம், ஊரை கூப்பிட்டு தேடு கடிச்சுடுது, தேடு கொட்டுடுது கொட்டுடுதுன்னு வீட்டை விட்டு வெளியில் வந்து தடபட தடவணும், கொட்டுடுது கொட்டுடுது என்னாகுமோ ஏதாகுமோ எப்படி ஆகுமோ ஒரே குழப்பம். அப்படி குழப்பிட்டு தலை தெறிக்க ஓடி வரார். ஓடி வந்தால் தேடு கொட்டுடுது என்ன ஆகிடுமோ, உசுருக்கு என்ன ஆகிடுமோ ஏதோன்னு வெளியில் ஓடி வரார். எதிர்த்தாப்பிலும் தவறான், ஒரு கை ஆரோ விட்டுட்டான், ஒத்த கையை அப்படியே தொங்கிறது தொங்கின்ண்டே ஒருத்தன் வந்துட்டுருக்கான் வேகமாக. இதை பார்த்தவொடனே அவருக்கு தேடுகிடிக்கிற ஞாபகம் வருங்கிறேள் நிச்சயமாக போடும். அப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கு கஷ்டம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் நம்மை காட்டிலும் கஷ்டப்படுபவர்கள் பலர் உண்டு இந்த உலகத்தை. அப்போ இந்த உலகத்தை பொன்னுலகமாக மாற்றிக்கொள்ள வேணும் என்னால், இந்த உலகத்தை பொன்னுலகமாக மாற்றிக்கொள்ள வேணும். எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, கட்டம் நிறைந்தது தான் சுவாமி இந்த உலகமே, கட்டம் நிறைந்தது தான் சுவாமி இந்த மக்களே, கட்டம் நிறைந்தது தான் சுவாமி இந்த வாழ்க்கையே. ஆனால் அதை காட்டிலிருந்து இந்த கட்டங்களை மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வசதியான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் ஒன்றுமில்லை, அல்பம்னு ஆகிடும் இல்லையோ. அதை நம்ம தெரிஞ்சுக்காததுனால தான் இவ்வளவு நமக்கு கட்டமாக தெரிகிறது. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் போய் பார்த்து சேவிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் அவர்களை போய் நம்ம சேவிக்கிறோம். எதுக்காக சேவிக்கிறோம்னா, அவளை பார்த்தோம்னா இருக்கிறது எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடுவாவா. நம்ம போய் சேவிக்கும் போதே நமக்கு தோற்றோம், அடடா நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் போய் இவ்வளோ குழப்பமும் குழப்பின்னு இருப்போமே, ஒன்றுமே இல்லை பாரு அப்படின்னு எவ்வளோ சுலபமாக அந்த சுவாமி சொல்லிவிட்டார், சிரிச்சின்னே சொல்லிவிட்டார் அப்படின்னு தோணும். அப்போ இந்த உலகத்தை பொன்னுலகாக பார்க்க வேணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஸ்ரீவசனபூஷணத்திலே சொல்லப்பட்டதான அர்த்தங்கள் இதெல்லாம். பரம கிருபையாலே பரோபதேசம் பண்ணி சத்கார சகவாச யோக்கியரானாரையும், சகவாசத்தில் எப்படி வேணால் ஆறு வேணால் எப்படி வேணா இருப்பா, அவளையும் திருத்தி என்ன பண்ணோம், இனி தம் உபதேச நிறவேற்றமாகவே திருத்தின சதா அனுபவயோக்கியதாரான ஆச்சாரியர்களை பார்த்து இந்த ஸ்ரீவசனபூஷணத்துக்கு இருக்கக்கூடியதான ரஸ்யதை அவர்களுடனே பேசி அனுபவிக்கிறார் இப்பாசுரத்தாலே. இந்த பாசுரத்தாலே உபதேசம் பண்ணுற ஒரு பக்கம், அந்த உபதேசம் பண்ணுற ஆச்சாரியர்கள் அவளோடு சேர்ந்து ஒரு அனுபவம் அனுபவிக்கிறாராம் பெரியஜியர். அதான் சொன்னால் அன்றைக்கே தன்னுடைய உபதேசத்தை கேட்டு திருந்தினவர்கள் அவளை பார்த்து என்ன கேட்குறார், அரியர்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அர்த்தம் நீங்கள்லாம் நான் சொன்ன உபதேசம் கேட்டு இல்லையோ அரியர்கள் அப்படின்னா நீங்கள் ரொம்ப வசதி. அப்போ அந்த அவர்கள் கௌரவத்தை தோற்றும்படியாக சொல்கிறார்கள். அதுதான் ஓதவல்லவிராக்கள் நம்முடைய அருளையார்கள் வண்டே என்று ஆரியர்கள் கூறும் அப்படின்னு சொன்னபடியாகத்தான் தம்முடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களை மத்குரு என்னும் நம் இறையவர் என்னுமே அருளி செய்து போருவது. அப்போ இவாளை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சிஷ்யர்கள் சிஷ்யர்கள் சிஷ்யர்
அப்படின்னா என்னென்னா, சிஷ்யருக்கு சிஷ்யர்னு சொன்னால் என்னம்மா அப்படின்னா ரொம்ப வசதின்னு அர்த்தம். அது மாதிரி நம்மளை பார்த்து ஆரியர்கள் நீங்கள்லாம் என்ன தருவா தெரிஞ்சுக்கணும், சீர்வசன போடனத்தின் செம்பொருளை. நீங்கள்லாம் என்ன பண்ணணும், சீர்வசன போடனத்தின் செம்பொருளை, செழுமையான பொருள். சீர் அப்படின்னா வைபவத்தை உடையதாக, அந்நியருக்கு ஆழ்பொருளாய் அரிதாய் இருக்குமது. வெளியில் இருக்கிற வாழ்க்கை இதை பற்றி என்ன தெரிய போகிறது, சீவசன பூஷணத்தை பற்றி என்ன தெரிய போகிறதுன்னா ஒன்றும் தெரிய போகிறதில்லை. அதனால் அவளுக்கு அரிதாக இருக்கும். மிச்ச பேருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா செம்பொருளாக இருக்கும். இது எப்படின்னா மதுரகவி ஆழ்வாருக்கு அன்னைக்கும் மமதூரும் என் நாவுக்கே நாரோ இல்லையோ, ஆழ்வார் கணினி சிறுத்தாவில் சாதிக்கும் போது கணினி சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பண்ணில் அப்படின்னார். இப்போ ஆழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு என்ன ஆசைனா நம்மாழ்வாரை கொண்டாட வேண்டும். இத்தனை காலமாக நான் நம்மாழ்வாரோட கூடவே நின்று திருவிருத்தன் திருவாசிரியம் பெரியதிருந்தா திருவாமடின்னு முழுசாக எழுதியிருக்கார். அப்போ அவள் ரெண்டு பேரும் எத்தனை வார்த்தாலாபம் பண்ணியிருப்பார்கள் அப்படின்னா சொல்ல சொல்ல அப்படியே பட்டோலை கொள்ளுகிறார் கொள்ளுகிறார் கொள்ளுகிறார்னா அந்த ஞானியோட இவர் சம்பாஷணம் பண்ணது என்ன, அவரோட இருந்தது என்ன, அவர் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து அந்த அர்த்தங்களையெல்லாம் பொழிஞ்சிருக்காரே அவர், அந்த பொழிந்த அர்த்தங்களையெல்லாம் பட்டோலை கொண்டு எழுதியிருப்பாரே அப்படின்னா அந்த ஆழ்வார் மேலே இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு எத்தனை ஒரு அணுக்கம் இருக்க வேண்டும், நெருக்கம் இருக்க வேண்டும், ஆசை அன்பு அவா அப்படின்னு இருந்திருக்கணும். அவர் அவரை பார்த்து சொல்கிறார், சரி இவரை கொண்டாடு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாசுரம் ஆரம்பித்தார், கண்ணனு சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அப்படின்னார். கொஞ்சம் வேறு முடி பார்த்தார், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நம்மாழ்வார்னா கொண்டாடணும்னு வந்தோம், ஆனால் கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டு உண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அப்படின்னு விட்டேன். இப்போ யாரை சொல்லிட்டேன், கண்ணனை போய் சொல்லிட்டேன் நேரடியாக, நான் சொல்ல வந்தது நம்மாழ்வார். ஆனால் நாக்கை எப்படி எழுதுன்னு போயிட்டார் பெருமாள் அப்படின்னா, கண்ணன பெருமான் என்னை முதல்ல சொல்லு, கிருஷ்ணனை முதல்ல சொல்லு, கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்தை பின்னாடி சொல்லு, பின்னாடி சொன்னால் தான் அவருக்கு பெருமை இன்னும் இல்லைன்னா நம்ம கண்ணனே உசந்தபுரம் சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ கண்ணனை சொன்ன வந்த வாயானது நம்மாழ்வாரை சொல்லித்து அப்படின்னா பெருமை வந்துடுது இல்லையோ. நேரடியாக நம்மாழ்வார் சொல்லியிருந்தோம்னா அப்போ கண்ணன், சரி கண்ணன் அவர் தனி போல இருக்குது இவர் தனி போல இருக்குது அப்படின்னு ஆகிடும். ஆனால் கண்ணனை சொன்ன வந்த வாயானது கண்ணனை சொல்ல வேண்டாமா, கண்ணனை விட உசத்தியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ ஜென்மமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை சொல்ல வேண்டுமே அப்படிங்கிற ஒரு ஒரு உயர்த்தி தோத்துக்கிறதோ இல்லையோ. அப்போ ரெண்டு பேரும் ஒப்பு நோக்கும் போது அவரை காட்டிலும் இவர் அப்படிங்கிறது வருதோ இல்லையோ. அப்போ அவர் யார் பண்ணாராம், கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பரில், ஒரு 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 சின்ன தாம்பு கயிறு அதை எடுத்து கட்டினான், கட்டு உண்ண பண்ணிய பெருமாயன், வெறும் கட்டு உண்டல்ல கட்டு உண்ண பண்ணிய பெருமாயன், தான் கட்டுப்பட்டார் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பண் அப்படின்னார். இப்போ தான் சுதாரிச்சுட்டார், என்ன சொல்ல வந்தார், அப்படியா நான் ஆழ்வாரை சொல்ல வந்துட்டு இப்படி சொல்லிட்டேனே, அதாவது பெரும் ஆழ்வாரை சொல்ல வந்துட்டு நான் போய் கடனை சொல்லிட்டேனே அப்படின்னு என்ன பண்ணில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கம் முகதோறும் என் நாவுக்கே நட்டார். அடுத்தது நன் நம்பி என்னக்கால், யார் நம்பி, வேற நம்பி பக்கத்தில் இருக்கிற திருக்குறுங்குடி நம்பி இல்லை, நம்பி என்னக்கால் என்னில் என்ன பனில் நன்னி தென்குருகூர் நம்பி, தென்குருகூரில் இருக்காரோலே ஒரு நம்பி, அந்த நம்பி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்பி என்னக்கால் நம்பின்னு சொன்னேன், சொன்ன உடனே நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு என்னார். ஒரு சுவாமி பக்கத்தில் என்ன கேட்டார், நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் சுவாமி, நாக்கெல்லாம் ஒன்றும் இனிப்பாலெலாம் தோத்தலை, அமுது மாதிரிலாம் உறவே இல்லைன்னார். அதுக்கு மதுரகு பயாழ்வார் பதில் சொன்னால், அந்த பாட்டை நன்னா செவிச்சுப்பார், அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன் நான், உன்னாவுக்கேன்னு சொன்னேனா சொல்லலையோ இல்லையோ, அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. மதுரகு பயாழ்வாருக்கு நம்பி என்னக்கால் அவர் நம்பின்னு சொன்னார், நம்மாழ்வாரை நம்பின்னு சொன்ன உடனேவே அவருடைய நாக்கானது இனிமையாக அமுதத்தை அமுதம் சுரப்பது போல அவருக்கு தோத்தியதாம் அப்படின்னு அங்கே சொன்னார் இல்லையோ. இங்கே அதே தான் செம்பொருளை, இந்த செம்பொருளை சீர்வசனபோடனத்தின் செம்பொருளை செந்ததன்னால் தேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம் நெஞ்சால அப்படியே நிரூபிக்கலாம்படி வாக்காலே அனுசந்திக்கலுமாம்
நெஞ்சாலே நிரூபிக்கலுமாம், வாக்காலே அனுசந்திக்கலுமாம். இதில் ஒரு நிர்பந்தமே இல்லையே. என்ன சொல்லணுமா? ஏதோ ஒரு காரணத்தால் நான் சொன்னேன், அனுசந்தானம் பண்ணோம், நித்தியபூர்வமாக போக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ யாருக்கு அப்படின்னா, இதை யார் தெரிந்து கொண்டார்களோ, ஆரியர்கள் சொன்னார்களோ அவர்களுக்கு. அப்போ சாரார்த்த சங்கிரகமாகையாலே சதா அனுசந்தானம். சாரார்த்தம் இந்த திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரமஸ்லோகம் என்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அனைத்துக்கும் ஒரு சாரார்த்தமாக இருக்கின்றபடினாலே, அந்த சாரத்துக்கு ஒரு சங்கிரகமாக இருக்கின்றபடினாலே, இதை சதா அனுசந்தானம் பண்ணுகிற மனசுக்கு இனிதாக இருக்கும். சதா அனுசந்தானம் பண்ணக்கூடிய மனசுக்கு இனிதாகவும், மகா ரச வாக்கிய ஜாதம் என்று வாக்குக்கு இனிதாகவும் இருக்கும். அப்போ மனதாலும் வாயாலும் கவர்ந்து அனுபவிக்கிறார் இந்த ஜீவச்சன பூஷணத்தை. அதனால கீழே இருக்கிறவாளை பார்த்து சொல்கிறா, கல்லுங்கோள் சொல்லுங்கோள் என்று மிதிக்கும்படியாக ஆயித்து. கல்லுங்கோள் தெரிஞ்சு கொள்ளுங்கோள், கற்றுக்கொள்ளுங்கோள், கருத்து சொன்னதுக்கப்புறம் சொல்லுங்கோள் சொல்லிப்பாருங்கோள். அப்போ எப்படி இருக்கும்? மதுரகவியாழ்வாருக்கு எப்படி நம்பின்னு சொன்னவுடனே நாக்கு இனிமையாக பெற்றதோ, அதுபோலத்தான் உங்களுக்கும் இதை சொன்னவுடனே சிந்தையாலும் வாயினாலும் கொண்டு செப்பிலுமாம், வாய் கொண்டு செப்பிலுமாம், அப்படியே இனிமையாக இருக்குமே. அதைத்தான் அப்படி கற்றதனுக்கான் நிலையில் நெல்லுமறிந்து என்னும் சிந்ததன்னால் கலந்த கல்லாததென்னோ கவர்ந்து என்கிறபடியே ஆரியர்கள் எந்தனுக்கு நாளும் இனிதாக நின்னதையோ, செஞ்சொற்கவிகால்னு சொன்னது போலவும் அனுபவத்துக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லையோ, அதைத்தான் சொன்னேன். அப்போ எந்தனுக்கு நாளும் இனிதாக நின்னது, எந்தனுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையோ, உடனே சொன்னோம் யார், அடியேன் சிறிய ஞானத்தன், ரொம்ப அல்பமான ஞானத்தவுடையவன், அப்பொழுதுக்கு அப்பொழுது என் ஆறாமுதமாக இருக்கக்கூடிய பெருமானை பற்றி சொல்லுகிறோம், தொண்டர்க்கு அமுதுன்னு சொல்மாலைகள் சொல்லுகிறோம். அப்படி பகுளபூஷண பாகமிருதத்தினுடைய சாரமான வசனபூஷணமானது நித்தியபூர்வம் யார், வகுளபூஷணமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார், வாக அமிர்தமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி அதனுடைய சாரமாக வசனபூஷணமாக இருக்கிறது, நித்தியபூர்வமாக இருக்கிறது, நிறதிசய போக்கியமாக இருக்கக்கூடியதான விஷயம் அண்ணோ. அதனால தான் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் என்று சொன்னாரே, அதுபோல ஹர்ஷ பிரகர்ஷத்தாலும் உண்டாமதொரு பாசுரம் அவ்வளவு அப்படியே மழையைப் போல திருவாய்மொழியிலே கொடுத்திருக்கிறாரே, அதையே அப்படியே ரசமாக அதனுடைய அர்த்தமாக சீவசன பூஷணமாக கொடுத்துருக்கிறபடினாலே ஆரியர்களுக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய எனக்கு இப்படி இருக்கு, உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்ன, ஆரிய போகமாக இருக்கக்கூடிய இதரடியாக எனக்கு இவ்வளவு ஆனந்தம், உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாம் அப்படின்னு கேட்குறார். அதுக்காக தான் எவ்வின்பம் உளதாம், உண்டான ஆனந்தம் நாங்கள் இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நன்னா இருக்கு எங்களுக்கு, ஆனால் உனக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பார்த்து கேட்குறாரோ இல்லையோ, அதுதான் இன்பமிகு விண்ணாடு. என்ன சொல்லணும், ஆரியர்கள் எந்தனக்கு நாளும் இனிதாக நின்னதையோ, உந்தமக்கு எவ்வென்பம் முளதாம், எங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு, ஆனால் தேவாளுக்கு உந்தமக்கு எவ்வின்பம் முளதாம், எந்த விதமான இன்பத்தை கொடுக்கிறதோ தெரியலையே என்று விசாரிக்கிறார். அதுதான் வைத்திய அதாவது சிஷ்யனை கண்டா, சிஷ்யனை கண்டுட்டாக்க ஆச்சாரர்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவள் பாட்டு நிறைய அர்த்தங்களாக சொல்லிகிட்டே இருப்பாளாம். அதுதான் அபிமத விஷயத்தை கண்டார் போலே, லோகத்து விஷயத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்குமா, சிஷ்யனை பார்த்துட்டா. அதுக்கப்புறம் அவர்களோட அனுபவம் இருக்கோ இல்லையோ, அந்த ரசதையை அனுபாஷித்தருள்கிறவாம். அதனால தான் எங்கனே சொல்லும் எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்கும் அப்படின்னு சொல்லுகிறபடியே திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடியதான விசேஷம். அதே போல் நிறதிசய போக்ய அதிசயத்தால் உண்டானத வைபவம் தான் இந்த சீவசன பூஷணத்துக்குண்டானதான ஏத்தம் என்கிறதத்தான் ஆரியர்கள் என்று சொல்லி நம்ம பார்த்து விளக்கிறார் பெரியஜியர்.